இங்கே ஒரு பொண்ணு புதுசா ஒரு வீட்டுக்கு குழந்தைய பாத்துக்கிற வேலைக்கு வரா. வந்து பார்த்தா அது ஒரு பேலஸ் மாதிரி இருக்கு. ஆனா உள்ள ஒரு தாத்தாவும் பாட்டியும் மட்டும்தான் இருக்காங்க. அவங்களுக்கு டெய்லியும் கிராசரி கொடுக்கறதுக்காக ஒருத்த மட்டும் வந்துட்டு போறான். ஆனா இவ அந்த குழந்தைய பார்த்ததுக்கு அப்புறம் தான் ஷாக் ஆயிடுறா. ஏன்னா இவ குழந்தைன்னு நினைச்சு வந்த இடத்துல குழந்தை இல்ல, அதுக்கு பதிலா ஒரு பொம்மை தான் இருக்கு. அதை இவங்களோட பையனை சொல்லி இன்ட்ரடியூஸும் பண்றாங்க. அதுக்கப்புறம் இந்த பொம்மையை எப்படி எல்லாம் பாத்துக்கணும்னு சில ரூல்ஸும் போடுறாங்க. நைட் ஆனதும் பாட்டு போட்டுதான் தூங்க வைக்கணும். தூங்குறதுக்கு முன்னாடி அதுக்கு குட் நைட் சொல்லிட்டு ஒரு கிஸ் கொடுக்கணும். முக்கியமா கெஸ்ட் யாரும் இங்க வந்து தங்க கூடாது. எப்பயுமே ஃப்ரிட்ஜ்ல சாப்பாடு வச்சிருக்கணும்னு நிறைய ரூல்ஸ் போடுறாங்க. இவங்க இவ்வளவு ஸ்ட்ரிக்டா சொல்லவும் இவளுக்கு அந்த பொம்மையை பார்த்ததும் பயப்பட ஆரம்பிக்கிறா. அதே மாதிரி இவங்க ரெண்டு பேரையும் பைத்தியமா இருப்பாங்களோன்னு யோசிக்கிறா. ஏன்னா இவ வந்த கொஞ்ச நேரத்திலே இவளோட ஷூ அங்க காணாம போயிருக்கும். அதான் அந்த பாட்டி பிராம்ஸ் தான் எடுத்துட்டு போயிருப்பான் குறும்புக்கார பையன் சொல்றாங்க. இதெல்லாம் கேட்டதும் இவ இன்னும் பயப்பட ஆரம்பிக்கிறா. ஆனா இவளோட பண கஷ்டத்துக்கு வேற வழியே இல்லாம அட்லீஸ்ட் 1 month ஆவது இருக்கணும்னு முடிவு பண்றா. அடுத்த நாள் பார்த்தா அந்த பொம்மையோட ரூம்ல எல்லா திங்ஸுமே களைஞ்சு போய் கிடக்கு. அதான் அந்த பாட்டி எடுத்து வச்சுட்டு அந்த பொம்மையை திட்டிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்த்ததும் இவ கன்ஃபார்மே பண்ணிடுறா. ஆனா இவ பயத்தை ரொம்ப அதிகமாக்குற மாதிரியே அடுத்த நாளே அந்த தாத்தாவும் பாட்டியும் வெளியூர் போறாங்க. வரத்துக்கு கொஞ்ச நாள் ஆகும் சொல்லிட்டு அந்த பொம்மையை பத்திரமா பாத்துக்கோ, நீ ரூல் பேப்பரை ஃபாலோ பண்ணினா அது நல்ல பையனா இருக்கும், சப்போஸ் நீ ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு ஏதோ சொல்ல வந்துட்டு சொல்லாமலே போயிடுறாங்க. ஆனா இவங்க போனதும் இது வெறும் சாதாரண பொம்மை தானு சொல்லி அந்த ரூலை ஃபாலோ பண்ணாம இருக்கா. அடுத்த நாள் கிராசரி கொடுக்க வந்தவங்க கிட்ட என்ன நடந்ததுன்னு கேக்குறா. அப்பதான் அவன் சொல்றான், இவங்க குழந்தை 20 வருஷத்துக்கு முன்னாடி ஃபயர் ஆக்சிடென்ட்ல இறந்துருச்சு, அதனாலதான் அந்த பொம்மையை இவங்க பையனா நினைச்சு ட்ரீட் பண்றாங்கன்னு சொல்றான். ஆனா இந்த ஊருக்கு போறேன்னு சொல்லிட்டு போன தாத்தாவும் பாட்டியும் அவங்க பாக்கெட்ல கல்ல வச்சுக்கிட்டு லேக்குள்ள குதிச்சு தற்கொலை பண்ணிக்கிறாங்க. அதுக்கு முன்னாடியே இவங்க பையனுக்கு ஒரு லெட்டர் எழுதி வச்சுட்டு போஸ்ட் பண்ணிட்டு போறாங்க. அன்னைக்கு நைட்டு இவ அந்த பொம்மையை படுக்க வச்சுட்டு இவ ரூம்ல தூங்கிட்டு இருக்கா. அப்ப வெளியில யாரோ நடக்கிற மாதிரி சத்தம் கேக்குது. உடனே இப்ப வெளியில வந்து பாக்குறா. பார்த்தா ஃபர்ஸ்டே இவ வந்தப்ப காணாம போன ஷூ இப்ப அவ டோருக்கு வெளியில இருக்கு. அதை பார்த்ததும் பொம்மையோட ரூமுக்கு வந்து பாக்குறா. பார்த்தா இவ படுக்க வச்ச பொம்மை இப்ப உட்காந்துருக்க பொசிஷன்ல பக்கத்துல ஒரு ரூல் பேப்பரையும் வச்சிருக்கு. இதை பார்த்ததும் ரொம்ப பயந்து போய் இவ ரூம் குள்ள வந்து டோரை லாக் பண்ணிக்கிறா. இப்ப மறுபடியும் வெளியில ஏதோ ஒரு சின்ன பையனோட சத்தம் கேக்குது. நான் இனிமே குட் பாயா இருப்பேன் ப்ராமிஸ்னு சொல்லுது. இந்தா உன்னோட ஃபேவரட் ஃபுட்னு சொல்லிட்டு வெளியில ஏதோ வச்சுட்டு போயிடுது. இவ உடனே ஓடி வந்து டோரை திறந்து பாக்குறா. பார்த்தா இவ எப்பயும் சாப்பிட்ற மாதிரியே பிரெட் அண்ட் ஜாம வச்சுட்டு போயிருக்கு. அதை பார்த்ததும் இவளுக்கு அது மேல இருந்த பயமே கொஞ்சம் போக ஆரம்பிக்குது. அப்பதான் இறந்து போன குழந்தையோட ஆவி ஒருவேளை இந்த பொம்மைக்குள்ள இருக்குமோன்னு நம்ப ஆரம்பிக்கிறா. அதுக்கப்புறம் அந்த ரூல் பேப்பர்ல இருக்கிற ரூல் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறா. திடீர்னு ஒரு நாள் இவளோட பாய் ஃப்ரெண்ட் அங்க வந்துடுறான். ஆக்சுவலா இவ இங்க வரதுக்கு முன்னாடி அவன் பாய் ஃப்ரெண்ட் கூட சண்டை போட்டுட்டு அவங்க கிட்ட சொல்லாமலே இங்க வந்திருப்பா. சோ பாய் ஃப்ரெண்ட் வந்து இந்த பொம்மையை பார்த்ததும் இதை பாத்துக்கணும்னு போய் சொல்லிட்டு தான் இங்க வந்து ஒளிஞ்சிருக்கியான்னு கேக்குறான். அதுக்கப்புறம் அன்னைக்கு நைட் அங்கேயே தங்கிடுறான். இவளும் பொம்மையை தூங்க வச்சுட்டு அது கூடவே தூங்கிடுறா. ஆனா அன்னைக்கு நைட்டு இவளோட பாய் ஃப்ரெண்ட் மேல ஏதோ பிளட் மாதிரி சொட்டுது. அவன் எழுந்து பார்த்ததும் கத்த ஆரம்பிக்கிறான். இவ உடனே சத்தம் கேட்டு தூக்கத்துல எழுந்து பாக்குறா. பார்த்தா அந்த பொம்மையை இப்ப அங்க காணோம். உடனே இவ பாய் ஃப்ரெண்ட் இருக்கிற இடத்துக்கு வந்து பாக்குறா. பார்த்தா அந்த பொம்மை அந்த சேர்ல உட்கார்ந்துருக்கு. நிறைய செத்து போன எலிய அவனோட பாய் ஃப்ரெண்டோட பேக்ல வச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம விண்டோ கிளாஸ்ல கெட் அவுட்னு வேற எழுதி வச்சிருக்கு. அதை பார்த்ததும் இவ பிராம்ஸ பார்த்து எதுக்காக இப்படி செஞ்சேன்னு சொல்லி கத்துறா. ஆனா இவன் அந்த பொம்மையை வச்சு என்னை ஏமாத்த பாக்குறியான்னு சண்டை போடுறான். அதுக்குள்ள அங்க கிராசரி கொடுக்கறவன் வந்துடுறான். ஆனா அதை பார்த்ததும் இவனுக்கு இவங்க ரெண்டு பேரு மேலயும் சந்தேகம் வருது. இந்த பொம்மை பேரை சொல்லிட்டு ரெண்டு பேரும் என்னை ஏமாத்த பாக்குறீங்களான்னு கோவப்படுறான். கோவத்துல அந்த பொம்மையை வாங்கி இதை வச்சுதான் என்னை ஏமாத்துறீங்கன்னு சொல்லிட்டு அந்த பொம்மையை திடீர்னு கீழே போட்டு உடச்சிடறான். ஆனா இவன் உடச்ச அடுத்த செகண்டே அந்த வீட்டுக்குள்ள இருக்கிற எல்லா லைட்டுமே பிளிங்க் ஆக ஆரம்பிக்குது. பார்த்தா வீட்டுக்குள்ள யாரோ ஓடுற மாதிரி சத்தம் எல்லாம் கேக்குது. அப்பதான் இவ பாய் ஃப்ரெண்டுமே அந்த பொம்மைக்குள்ளதான் ஆவி இருந்திருக்கும்னு நம்ப ஆரம்பிக்கிறான். அங்க ஒரு கிளாஸுக்கு பின்னாடி ஏதோ சத்தம் கேக்குது. இவனு அந்த சத்தத்தை என்னன்னு பாக்குறதுக்காக போறான். இதை பார்த்ததும் இவங்க ரெண்டு பேருமே இங்க என்ன நடக்குதுன்னே தெரியாம ஷாக் ஆயிடுறாங்க. அப்பதான் அந்த உடஞ்சு போன கிளாஸ்க்குள்ள இருந்து பொம்மை மாதிரியே மாஸ்க் போட்டு ஒருத்தன் வெளியில வரான். இதை பார்த்ததுமே இவளுக்கு புரிஞ்சிருது, ஆக்சுவலா பிராம்ஸ் இறந்து போயிருக்க மாட்டான், அவன் ஃபேஸ் ஃபுல்லா ஃபயர் ஆக்சிடென்ட்ல எரிஞ்சு போயிருக்கும். சோ அவன் இறந்து போயிட்டதா போய் சொல்லிட்டு இவன் இந்த வீட்டுக்குள்ளேயே மறைச்சு வாழ வச்சிருப்பாங்க. அவனுக்காக தான் இந்த எல்லா ரூல்ஸுமே போட்டு இவளை அப்பாயிண்டும் பண்ணிருப்பாங்க. பிராம்ஸ் இப்போ அந்த பொம்மையை உடைச்ச காரணத்துக்காக அவளோட பாய் ஃப்ரெண்டை கொலையே பண்ணிடுறான். அதை பார்த்ததும் கிராசரி கொடுக்க வந்தவனும் இவ்வளவு அங்கிருந்து எஸ்கேப் ஆகுறாங்க. அப்பதான் அங்க ஒரு சீக்ரெட் ரூம் இருக்கு புரிஞ்சுக்கிறான்.